வந்து நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலில் அந்த ஒரு மசாலாவில் தான் நான் செய்வேன். இப்போ அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ நீங்கள் நம்ம லெக் பீஸ் சாப்பிட்லாம். லெக் பீஸ் வந்து பெரிய ஒரு லெக் பீஸு. ஹாய், ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பாலவாக்கம் பீச்சில் இருக்கேன். ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புது கான்செப்ட் ஒன்று மாட்டியிருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டரில் வந்து அந்த பார்பிக்யூ ஷாப் ஒன்று வந்திருக்கீங்க. ஸோ இவங்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது ஒரு 1 மந்த் இருக்குன்றாங்க. ஸோ நம்ம இங்கே வந்து வந்திருக்கோம், என்ன இருக்குதுன்னு ட்ரை பண்ணேன். அண்ட் இப்போ வந்து கரெக்டாக ஒரு மணி பார்த்தீங்கன்னா ஒரு 10:00 ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா வந்து கொஞ்சம் மிட் நைட்டில் வந்து ஷூட் பண்ணுறதுனால வந்து ஸோ அவங்க அவைலபிலிட்டி எப்படி இருக்குது, என்னென்ன டிஷஸ் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அண்ட் இந்த மாதிரி ஸ்கூட்டர் பாபிக்கும் நிறையா இருக்குது, பட் இங்கே கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவாக இங்கே லொக்காலிட்டியில் ஆரம்பித்ததுனால ஸோ நான் அதை வந்து ட்ரை பண்ணலான்னு வந்திருக்கேன். ஸோ நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அண்ட் லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ கைஸ், இவர் தான் வந்து இந்த ஸ்கூட்டர் பாபிக்கோட ஓனர். ஆக்சுவலி வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இவர் வந்து நம்ம ஊர் ட்ரெடிஷ்னல் மசாலா போட்டு தான் பண்ணுவாராம். இந்த பெரிய பெரிய அண்ட் அடிஷ்னல் திங்ஸ்லாம் எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒவ்வொரு பார்பிக்கும் செய்ய வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 minutes அந்த டைம் எடுத்துக்கிறாரு. ஸோ அவரே வந்து சொல்லுவார் எப்படி இருக்குது அண்ட் எப்படி செய்கிறாரு அண்ட் எதனால் வந்து இந்த மாதிரி ஒரு மோட்டிவ் லைக் ஸ்டார்ட் பண்ணாது அதெல்லாம் அவர் சொல்லுவார். ஸோ இங்கே ரொம்ப பிஸியாக இருக்காரு. பார்த்தீங்கன்னா வந்து பார்பிக்யூவில் அந்த கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக வந்து ரொம்ப பிஸியாக வந்து இது பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவரே சொல்லுவார் இப்போ. ஜான்லேருந்து இந்த நியூ இயர்லேருந்து நிறையா பண்ணணும் அப்படின்றதுக்காக இப்போது எல்லாரும் கேட்டுட்ருக்கோம். உடம்பு நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாங்க. இப்போ அவங்க அண்ணன் வந்தப்போ கூட ஒரு 3-4 கஸ்டமர் வந்து சாப்பிட்டுட்டு போனாங்க. ஃபியூச்சர் பிளான்லாம் சொல்லிட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து என்ன கேட்கணுன்னா, இந்த மசாலா வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அதாவது நான் வந்து ஆர்டிஃபிஷியல் ஆட் பண்ணலை, எனக்கு வந்து இந்த பெரிய பெரியலாம் வேணாம், நம்ம ஊர் ஸ்டைல்லே அந்த காரத்தை கொண்டு வரணும் அந்த ஒரு இது சொல்லியிருந்தீங்க. ஸோ அது எப்படி லைக் நீங்கள் சீக்ரெட் ரெசிபி அது வேணாம், சும்மா ஒரு ஓவராலாக வந்து சொல்லுங்கள் லைக் எப்படி அது பண்ணுறீங்க. ஏன்னா நம்ம ஊர் ஸ்டைல்னு போகும்போது அந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் கம்மியாக இருக்கும். நீங்கள் பெரிய பெரியலாம் போனீங்கன்னா கொஞ்சம் அதை வந்து வேறு லெவலில் ஏதோ பண்ணி விட்டுருன்னு சில டைமு. ஸோ அதான் உங்கள்கிட்ட கேட்குறேன். மசாலா தான் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அம்மியில் அரைக்காமல் கிரைண்டரில் அரைக்கணும். அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் மசாலா தான். நீங்கள் செட்டிநாடு சைடு இல்லை ஊர் பக்கம்லாம் போனீங்கன்னா உங்களை பாட்டிகள்லாம் என்ன செஞ்சு கொடுப்பாங்களோ அதே மசாலா தான். நம்ம டெஸ்டிங் கூட கொடுக்கலாம். ஏன்னா இந்த பெரிய பெரியலாம் சொல்கிறாரு, அது என்ன கூட எனக்கு தெரியல. நான் ஃபஸ்ட் டைம் டவுட் எனக்கு தெரியல என்னென்னு கேட்டேன். அது எதுவும் கிறிஸ்பியாக வரும் அது சொல்கிறாங்க. அது நார்மலாக ரொம்ப பண்ணுற குட்டிங்லேயே அந்த கிறிஸ்பியெல்லாம் வந்து அது
ஸோ கைஸ், நம்ம வந்து ஆர்டர் பண்ணியாச்சு. உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம், அண்ட் ஒரு விங்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம், அண்ட் ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஒரு லெக் பீஸ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அண்ட் நீங்கள் வந்து நம்மளோட அண்ணன் பேசுகிறதை பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாக வந்து நம்ம சவுத் இண்டியன் ஸ்டைலில் அந்த ஒரு மசாலாவில் தான் நான் செய்வேன். ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ப்ளஸ் வந்து இங்கே என்ன அடிஷ்னலாக நான் வந்து ஒரு இது பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னா, மேயும் வச்சுருக்காங்க, புதினா சட்னி வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம புதினா சட்னி வந்து லைட்டாக டெஸ்ட் பண்ணிடலாம். புதினா சட்னி வந்து நம்ம இந்த தந்தூரி கடையில் கொடுப்பாங்க பார்த்துறீங்களா, அதே மாதிரி அந்த புளிப்பு ப்ளஸ் அந்த காரம் வேறு லெவலில் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரிப்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸ்ட்ரிப்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு வேறு லெவலில் ஸ்ட்ரிப் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ஸோ ஒரு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் நான் கீழே கொடுக்குறேன். ப்ளஸ் வந்து ஸ்ட்ரிப்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக அப்படியே இருக்குது பாருங்க, செம்மையாக இருக்குது, சாப்பிட்றலாம். இதில் வந்து பட்டரும் போட்டிருக்காங்க, ப்ளஸ் வந்து மசாலா வந்து இந்த ஒரு ஆர்டிஃபிஷியல்னஸ் கண்டிப்பாக கிடையாது. நம்ம ஊர் நம்ம வீட்டில் வந்து ஒரு 65 மசாலாலாம் பண்ணால் எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் இருக்குது. ப்ளஸ் கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் மாறுது, அது வந்து அவங்க எக்ஸ்ட்ரா வந்து ஏதோ ஸ்பெஷல் மசாலா ஏதோ போட்டிருக்காங்க. அண்ட் சூப்பராக இருக்குது, ரொம்ப மைல்டாக இருக்குது, அதுதான் பெட்டரு. ஸோ நம்ம வந்து இங்கே வந்து இது வச்சுருக்காங்க, புதினா சட்னி வச்சு சாப்பிட்லாம். வேறு லெவலில் இருக்குது புதினா சட்னி வச்சோன்னே. அண்டு இவங்க வந்து இப்போதைக்கு 3 ஐட்டம் தான் வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து அவங்க டெவலப் பண்ண போகிறாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வந்து காடை போட போகிறாங்க. காடை வந்து நான் இது வரைக்கும் பார்பிக்யூ வந்து அப்சல்யூட் பார்பிக்யூ அந்த மாதிரி பெரிய சைட்டில் தான் சாப்பிட்ருக்கேன், பட் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்து நான் சாப்பிட்றது கிடையாது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுவோம் மறுபடியும். அண்டு இங்கே பார்த்திங்கன்னா வந்து அவர் எல்லாமே ஆட் பண்ண போகிறாரு. ஸோ ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து சொல்கிறது அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வருவார். ஸோ நம்ம அதை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அண்டு இதை வந்து முடிச்சிடலாம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லெக் பீஸ் சாப்பிட்லாம். லெக் பீஸ் வந்து நல்லா பெரிய ஒரு லெக் பீஸு, பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது, இந்த ஸ்மோக்கியாக இருக்குது. ஸோ அதை சாப்பிட்றலாம். வேறு லெவல் அந்த பட்டர் போட்டிருக்காங்களே அந்த இது தெரியுது நம்மளுக்கு, சூப்பராக இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா விங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ விங்ஸ் வந்து நல்லா ஒரு பெரிய விங்ஸாக தான் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் சின்ன விங்ஸ்லாம் கிடையாது, நல்லா பெரிய விங்ஸு. ஸோ விங்ஸில் வந்து அந்த தோல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம சாப்பிட்றலாம் எப்படி இருக்குங்க பாருங்கள், அந்த கிறிஸ்பியாக அந்த தோலே வந்து வேறு லெவலில் கிறிஸ்பியாக இருக்குது, தோல் சூப்பராக இருக்குது. அண்ட் எல்லாமே வந்து ஒரு என்ன சொல்கிறது அந்த ஹோம்மேட் மசாலா, கொஞ்சம் ஒரு ரொம்ப காரமாக இல்லாமல் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நம்ம சாப்பிட்றலாம் வைஸ். நம்ம இப்போ வந்து விங்ஸு சாப்பிட்றலாம். விங்ஸு பாருங்கள், நான் ஆக்சுவலி வந்து இதை பிரிச்சுட்டேன், இவ்வளோ பெருசாக இருந்துச்சு விங்ஸு. ஸோ அது வந்து சாப்பிட்டு பார்த்துடலாம். இங்கே வந்து நான் லைட்டாக அந்த சொன்னல அந்த தோல் மாதிரி இருந்துச்சுல, அதோட வந்து இந்த ஜூஸியாக இருக்குது பார்க்கவே, எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். வேறு லெவலில் அந்த மசாலாவும் அந்த பிளெண்டாகி அந்த ஆக்சுவலி விங்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த தோலில் வந்து இருக்கிற அந்த ஹீட்டில் வந்து உருகிற அந்த ஃபேட்டு ப்ளஸ் வந்து மசாலா போட்டு வேறு லெவல் காம்போ, செம்ம ஜூஸியாக இருக்குது. கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணுங்கள் இதை. ஸோ கைஸ், நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. அண்ட் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த விங்ஸு. விங்ஸை நீங்கள் அந்த கடிக்க கடிக்க அந்த ஜூசினஸ் ஒன்று சொல்லுவாங்க பார்த்திங்களா, அது இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு அது. அண்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா போன்லெஸ் ஸ்ட்ரிப்ஸு. போன்லெஸ் ஸ்ட்ரிப்ஸும் வந்து நல்லா பர்ஃபெக்டாக ஒரு சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மசாலா வந்து ரொம்ப ஹை லெவலில் வந்து லைக் வந்து காரமாக இருக்கும் அப்படிலாம் இல்லை, பர்ஃபெக்டாக நம்ம ஊர் ஸ்டைலில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. அண்டு பட்டர் போடுறதுனால அந்த ஃப்ளேவர் இன்னும் தூக்குது. ஸோ நான் கீழே வந்து உங்களோட ஃபோன் நம்பர் அண்ட் லொக்கேஷன் எல்லாம் போட்டுடுறேன், கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்டு இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். அண்டில் தென் பை.